நாம் நமது சென்ற வெளியீட்டில் குடை முதலானது ஆனேனோ அனந்தாழ்வானை போலே பார்த்தோம் இப்பொழுது இந்த வெளியீட்டில் கொண்டு திரிந்தேனோ திருவடியை போலே பார்ப்போம் வைஷ்ணவத்தில் இரண்டு திருவடிகள் உண்டு பெரிய திருவடிகள் கரடாழ்வார் சிறிய திருவடி ஆஞ்சநேயர் காட்சியவர் என்ற மகரிஷிக்கு கத்ரு வினதை என இரு மனைவிகள் இவங்க என்ன பண்ணுறாங்க காச்சியவரிடம் உத்தரவாக்கியம் வேண்டாங்க கத்ரு தனக்கு ஆயிரம் பிள்ளைகள் வேண்டுமென்று வரம் கேட்டாள் வினதை என்ன பண்ணால் எனக்கு அறிவுள்ள ரெண்டு குழந்தைகளை கொடுங்கன்னு கேட்டான் அவளுக்கு அருணனும் கருடனும் குழந்தையாக பிறக்கிறாங்க அருணன் வந்து சூரியனுக்கு தீரோட்டியாக ஆகிட்டான் கத்ருவுக்கு ஆயிரம் அறவங்கள் அதாவது நாகங்களை பிறக்கிறாங்க அவர்கள் மூத்தவன் தான் ஆதிசேஷன் வினதிக்கும் கத்திரவுக்கும் நடுவில் எப்பொழுதுமே போகாமல் ஆனால் அவர்களுக்கு எப்படி சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க ஒரு நாள் குதிரையில் இந்திரன் வந்திருந்தான் இவங்க ரொம்ப தூரத்தில் இருந்தாங்க வினதி ஆஹா ரொம்ப அழகான குதிரையாக இருக்குது அப்படின்னா பக்கத்தில் இருந்த கத்திர என்ன வெள்ளை குதிரை ஆனால் வால் மட்டும் கருப்பு அப்படின்னா அந்த குதிரை முழுதும் வெள்ளை தான் சரியாக பார் அப்படின்னா அந்த வினதை நாளைக்கு நாம் பக்கத்தில் போய் பார்க்கலாம் அப்போது யார் சொல்வது உண்மைன்னு தெரியும் அப்படின்னு சொல்கிறா கத்துரு வினதை விடவில்லை என்ன பந்தயம் அப்படின்னு கேட்டால் நீ ஜெயித்தால் நான் உனக்கு அடிமை இல்லை நீ எனக்கு அடிமை என்றால் கத்துரு அன்றைக்கி ராத்திரியும் கத்ருவின் மகள்களான கார்கோடகனும் மற்ற கருத்த பாம்புகளும் அந்த குதிரையின் வாளை சுற்றி கொண்டன அதனால் மதனால் குதிரையின் வால் கருத்தனமாக மாறியது வினதை கத்திருவிற்கு அடிமையாகிவிட்டாள் கத்திருவின் குழந்தைகளான பாம்புகள் எங்களுக்கு அமுதத்தை கொண்டு வந்து கொடுத்தால் நீ அடிமையாக இருக்க வேண்டாம் என்று நிபந்தனை விதித்தார்கள் வினதையின் மகனான கருடன் தேவர்களிடமிருந்து அமிர்தகலசயத்தை எடுத்து வரும் வழியில் திருமாலை பார்த்தார் என்ன கருடா இந்த பக்கம் என்று பெருமாள் கேட்க கருடன் தன் கதையை சொல்லிட்டு கருடன் என் கதையை கேட்ட திருமால் கருடா உனக்கு என்ன வர வேண்டும் அப்படின்னு கேட்டார் கருடன் நான் எப்போதும் உங்களுக்கு மேலே இருக்க வேண்டும் என்றது அந்த திருமாலும் அந்த வரத்தை கொடுத்தார் தான் கோயில்களில் கருடன் கருடக்கொடியாக எப்போதும் உயரத்திலேயே இருக்கார் கருடன் பெருமாள்கிட்ட வரம் வாங்கின்றார் இல்லையா பெருமாளே நானும் உங்களுக்கு ஒரு வரம் தரேன் கேளுங்கள் என்றார் பெருமாள் எனக்கு கீழே இருக்க வேண்டும் என் வாகனமாக என்று கேட்டார் கருடனும் சந்தோஷமாக சரி என்றார் இதனால்தான் கருடன் கொடியாக பெருமாள் மேல் பறந்து கொண்டும் கருடன் வாகனமாக பெருமாளை தாங்கிக் கொண்டும் இருக்கிறார் எப்படி ஆதிசேஷன் எல்லாமாக இருக்கிறாரோ போல கருடன் பெருமாளுக்கு தொண்டன் தோடன் வாகனம் ஆசனமாக கொடியாக வெயில் மணிலிருந்து காக்கும் மேற்கூறையாக அதாவது விசிறியாக இறக்கி வச்சு அவனுடைய தொண்டுகளை அடுக்கின்றே போகிறார் இதுதான் ஆட்சியத்திரும் உள்ள ஆண்டால் மாலாய் பிறந்த நம்பியை மாலே செய்யும் மணாளனை ஏலா பொய்கள் உரைப்பானே இங்கே போதற் கண்டீரே மேலால் பரந்த வெயில் காப்பான் வினதை சிறுவன் சிறகெண்டும் மேலாப்பான் கேழ் வருவானை விருந்தாவனத்தே கண்டோமே அதாவது பெருமாள் பண்ணுறார் கண்ணனா அவதரிக்கிறார் நிறைய பொய்கள் சொல்கிறார் அங்கேருந்த பெண்களெல்லாம் அப்படியே மயக்கிறார் அந்த பெருமாளை வினதை சிறுவன் அதாவது அந்த கடன் இருக்கார் இல்லையா அவர் சிறுகேழ வெயில் படாமல் வராறான் அந்த பெருமாளை விருந்தாவனத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொல்கிறார் கருடனுக்கு ஏன் பெரிய திருவடின்னா பெருமாளை தாங்கிட்டு எல்லா இடத்துக்கும் அரிசின்னு வர்றார் அது இல்லாமல் எல்லா கோயில்கள்லையும் பெருமாள் சன்னதிக்கு முன்னால் தயாராக இருக்கார் கோயிலை பார்த்திங்கன்னா கோயிலுக்கு முன்னால் கோபுரம் அதுக்கு ரெண்டு பக்கமும் உள்ள மதில்களை பார்த்தா அதுவே கருடன் மாதிரி தான் இருக்கும் அதாவது கோபுரம் கருடனின் முகம் மாதிரி இருக்கும் ரெண்டு பக்கமும் விரிந்த மதில்கள் அதன் ரக்க மாதிரி இருக்கும் அதனால்தான் ஆண்டாள் என்ன பண்ணுறா புல்லறையன் கோயில்னு பாடுறா சீதையை தேடி ராம லக்ஷ்மணர்கள் அலைந்து கொண்டிருக்கும் பொழுது அனுமார் சுக்ரீவன் மலை உச்சியில் ஒழிந்து கொண்டிருக்கிறான் என் தோழில் ஏறிக்கொள்ளுங்கள் அவர் உங்களுக்கு உதவிகளை செய்வார் என்று கூட்டிக் கொண்டு சென்றார் அப்புறம் ராமரிடம் கனியாடியை பெற்றுக்கொண்டு மலையை எரி சென்று சமுத்திரத்தை தாண்டினார் சீதையை கண்டார் நல்ல செய்திகளை அவளிடம் சொல்லிவிட்டு சீதையின் சூடாமணியை பெற்றுக்கொண்டு அதை ராமரிடம் கொடுத்தார் அணை கட்டிய பிறகு அதில் ராமர் நடக்கவில்லை அனுமார் ராம தன் தோளில் ஏற்றி பாலத்தில் நடந்தார் போரில் மூலிகை மலையை கொண்டு வந்தார் யுத்தம் செய்யும்போது ராம லட்சுமணர்களை தோளில் தூக்கிக்கொண்டார் கொண்டார் யுத்தம் முடிந்தபின் சீதையை பார்த்து ராமர் ஜெயித்த விஷயத்தை சொன்னார் பரதனிடம் சென்று ராமர் வரும் விஷயத்தை சொல்லி பரதனை தீக்குளிக்காமல் காப்பாற்றினார் ஆகவே இவர் சிறிய திருவடி என்று அழைக்கப்படுகிறார் கருடாழ்வார் அனுமானைப் போல எம்பெருமானை சுமந்து செல்லும் வாக்கியம் தனக்கு இல்லையே என்பதை திருக்கோளூர் கொண்டு தெரிந்தேனோ திருவடியைப் போல என சொல்கிறாள் ஆகவே நான் இந்த ஊரில் இருக்க தகுதியானவழியில்லை நான் இங்கிருந்து செல்கிறேன் என்றார் ராமானுஜர் அவளை சமாதானப்படுத்தி திருக்கோளூருக்கே அழைத்து சென்றார் இந்த வீடியோ படித்திருந்தால் ஒரு நாலு பேருக்காவது ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இங்கே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி அருகில் உள்ள பெல் பட்டனை அழுத்தினீங்கன்னா நாங்கள் போடும் வீடியோக்கள் உங்களில் வந்து சேரும் ओ नमो रामानुजाय नमः